நாம் இப்போது 72வது சுதந்திர குடியரசு தினத்தை நிறைவு செய்திருக்கிறோம். 1950 ஜனவரி 26 இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கீழே இந்தியா வந்து 72 ஆண்டுகள் நிறைவடைகிற இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். ரிபப்ளிக் அப்படின்னா என்ன, குடியரசுன்னு என்ன, என்ன புகழ்பெற்ற அப்ரஹாம் லிங்கன் சொன்ன வார்த்தை தான் இன்றளவும் குடியரசுக்கு சரியான பொருளாய் கொள்ளப்பட்டு வருகிறது. டு தி பீப்புள், ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு அரசமைப்பிற்குத்தான் குடியரசு என்று சொல்லுகிறோம். இந்தியாவினுடைய குடியரசு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நிறைய பெருமைகள் உண்டு. அதை உருவாக்கிய பெருமகன் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதை விடவும் நன்றாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். எல்லா நிலைகளிலேயும் அரிஜன மக்கள் என்று சொல்லி அடக்குமுறைகளால் ஏவப்பட்டு மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவருடைய கையில்தான் இறைவனுடைய ஏற்பாடு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் சர்வதேச அளவில் இருக்கிற எல்லா நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஆராய்கிறார். குறிப்பாக காலனி ஆதிக்கத்திலே இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் எப்படியெல்லாம் தங்கள் அரசமைப்பு சட்டத்தை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து இந்திய மண்ணிற்கும் சூழலுக்கும் இந்த மண் சார்ந்த மரபுகளுக்கும் இந்த மக்களின் பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்ப ஒரு அரசியலமைப்பை தீர்மானிக்கிறார். சுமார் 500 அறிஞர் பெருமக்கள் அந்த குழுவில் இருந்தார்கள். தமிழகத்தில் 40 அறிஞர்கள் பெருமக்கள் இருந்தார்கள். வாழ்நாள் முழுவதும் அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லத் போன்றவர்களெல்லாம் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் சுமார் 4 வருஷம் விவாதிக்கப்பட்டது. 4 வருஷ விவாதத்திற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றளவும் குடியரசினுடைய நேரத்திலெல்லாம் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாடு நினைவு கூறுகிற இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நாமெல்லாம் 2 முக்கியமான பெருமைக்குரிய அம்சங்களாய் அம்பேத்கர் இந்த நாட்டிற்கு யாத்தளித்த அந்த 2 சட்டங்களை சொல்ல வேண்டும். 1, சட்டம் அனைவருக்கும் சமம். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தாரக மந்திரம். 2, இந்த மண்ணில் இந்தியாவில் விரும்பிய சமயத்தை ஒருவன் பின்பற்றவும் அதன் வழி நடக்கவும் அதை பிறருக்கு பரப்பவும் அதற்கான கல்வி கூடங்களை நடத்தவும் இந்த நாட்டில் உரிமை உண்டு என்று எழுதி வைத்த அந்த கரங்களை முத்தமிட வேண்டும். மிக அற்புதமான செக்யூலரின் உண்மையான பொருளை அம்பேத்கர் உள்ளீடாக அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் கொடுத்திருந்தார். இந்த கருத்தை ஒட்டி இந்தியாவை பின்பற்றி அநேகமான நாடுகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வைத்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு 72 ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம், உண்மையான குடியரசு இங்கே இருக்கிறதா? ஒரு சிறுபான்மை சமுதாயம் அச்சத்திலேயே இருக்கிற போது ஒரு நல்ல குடியரசாக இதை ஒப்புக்கொள்ள முடியுமா என்பதெல்லாம் சிந்தனைக்கும் நீண்ட விவாதங்களுக்கும் உரியது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள். நாம் கடந்த ஒரு 4 ஜும்மாக்களாகவே தொடர்ந்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலினுடைய, வன்மம் நிறைந்த அரசியலினுடைய சில பக்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போதெல்லாம் கிளப் ஹவுஸ் என்ற பெயரில் விவாத களத்தை நடத்தி ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை வழங்குகிற அதற்குள்ளே போய் கண்ட கருத்தையும் சொல்லுகிறார்கள். சுமார் 250 பேர் இந்தியாவினுடைய பெண் பத்திரிகையாளர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், உமனிஸ்டுகள், பெண்ணிய ஆதரவாளர்கள், குறிப்பாக யார் இந்த 250 பேர் என்று ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களை போகப் பொருளாக்கி, ஆபாச சந்தையாக்கி, அசிங்கப்படுத்தி, அவர்களின் போட்டோக்களை தாறுமாறாக அதை வடிவமைப்பு செய்து வெளியிட்டு மிக மோசமான ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற போது நாம் யோசித்து பார்க்கிறோம், உண்மையான குடியரசினுடைய எல்லாவிதமான நல்லாட்சி உரிமைகளுக்கு கீழே நாம் இருக்கிறோமா? சொல்ல வருவது என்னவென்றால், இந்த நேரத்தில் பொதுவாக ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் நாட்டின் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார். சுதந்திர தினங்களின் போது பிரதமரும் முதல்வர்களும் உரையாற்றுவார்கள். இப்ப இந்த வெறுப்பு அரசியலை நிறுத்த
குறிப்பாக முஸ்லிம் பெண்களை பத்திரிகையாளர்களை எல்லாம் சில கேடுகட்டவர்களால், மிக மோசமான அயோக்கியர்களால் இன்றைக்கு வைக்கப்படுகின்ற இந்த வன்ம பிரச்சாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒன்றும் தேவையில்லை, உடனடியாக நிறுத்த முடியும். குடியரசுத் தலைவர் தன்னுடைய குடியரசு உரையின் போது ஒரே ஒரு வார்த்தை, நாட்டிலே நடைபெறுகிற வெறுப்பு அரசியல் எனக்கு வருத்தம் தருகிறது என்று சொல்லிவிட்டால் போதும், ஆங்காங்கே நடப்பது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் குடியரசுத் தலைவர் தன் உரையிலே அப்படிப்பட்ட குடியரசு உரையை ஆற்றுவாரா? இல்லை வழக்கம் போல் எழுதி கொடுத்த சித்தாந்த ரீதியான ஏதாவது நாலு வார்த்தைகளை மாத்திரம் பேசிவிட்டு முடித்து கொள்வாரா என்பதை இந்த தேசம் எதிர்பார்க்கிறது. காரணம், சமீப காலங்களாக, சில மாதங்களாக, சில வாரங்களாக வெறுப்பு அரசியல் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஊடகப் பிரிவினர் நடத்துகின்ற காம வெறியாட்டங்கள் இணையதளத்தின் வழியாக சர்வதேச அளவில் இந்தியாவை தலைகுனிய வைக்கிறது. குடியரசுத் தலைவர் தன் குடியரசு உரையில் ஒரு வார்த்தையாவது வெறுப்பு அரசியலுக்கு எதிராக பேச வேண்டும், தன் வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டிலே இருக்கிற நடுநிலையாளர்கள், அறிவுஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிறுபான்மை மக்கள் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. இத்தனை வன்மங்களுக்கும் வெறுப்புகளுக்கு இடையிலும் இப்போதும் சொல்லுகின்றோம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உலக அரங்கில் பாரம்பரிய பெருமை வாய்ந்தது. மீண்டும் முஸ்லிம்களாகிய நாங்கள் உரக்க சொல்லுகிறோம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இதுவே எங்களின் எப்போதும் இருக்கிற தாரக மந்திரம். எல்லாம் வல்ல இறைவன் அமைதியாய் வாழும் வாய்ப்பை இந்த மண்ணிலே நம் அனைவருக்கும் வழங்குவான்.